தேவையோ அதை அப்படியே குச்சியில வச்சு பிடிச்சு கொண்டே இருக்கணும். சைனா வந்து சைனா முடுக்க சுற்றி காட்டி அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு வீடியோ எல்லாம் போட்டுட்டு இலங்கைக்கு வந்து வரக்கடலை வந்து ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை. என்ன செய்கிறாரு பாருங்களேன். வாங்க ஹலோ, என்ன செய்கிறீங்கள்? நாக்கெல்லாம் செத்து போயிட்டு இஞ்சி போட்டு ஒரு டீ ஒன்று போடாமல் வாழ்க்கை திரும்ப பழைய நிலைக்கு திரும்பாது. அப்படியோ? முடியல. ஏதோ பெரிய புயல் அடிச்சு வந்த மாதிரி இருக்கா? அதாவது டீயும் குடிக்கலாம் போய் தாங்க, சோறும் எங்க வாங்குறேன்னு தெரியாது. சோறுக்குள்ள வர ஏதோ ஒரு எண்ணெயை வேற போட்டு கொடுக்காங்க வேற. அது மட்டும் இல்லை, சிக்கனா வாத்தாண்டு தெரியாது. இந்த கடும் சத்தமா இருக்கு, அது தண்ணி கொதிக்குது, சத்தமா தான் இருக்கு. முதல்ல ஒரு டீ ஒன்று போட்டு குடிச்சிட்டு தான் சரி அடுத்த வேலை. மனசுக்கு ஆறுதலாம இருக்கு, நாக்கு பழைய நிலைக்கு திரும்பும். சைனா விட்டு வந்தது கவலையா இருக்கும், குளிர் ஆயிடுது, நல்ல பயங்கர குளிர். யாராவது சைனாக்கு போறீங்க, தயவு செய்து இந்த இந்த காலகட்டத்துக்குள்ள ஜாக்கெட் எல்லாம் சரியா கொண்டு போயிருங்க. சரியான ஜாக்கெட் கொண்டு போகல, அது ஒரு காரணம். நானும் இந்த சோறு சோறு சோறுன்னு தேடினதுல ஜாக்கெட் தேடுற கடையை மறந்துட்டேன். இல்ல, நான் வலிக்கிடும் போதே நான் சொன்னேன், குளிரா இருக்கு, ஜாக்கெட்டை கொண்டு போங்கன்னு சொல்லும் போது அந்த சொன்ன வார்த்தையே கேட்கல. விளங்கிச்சா? மனைவியிட சொல் வந்து மந்திரம் மாதிரி. அதை சொல்லும் போது அதை கேட்டு செயற்படுத்தினா வாழ்க்கையில முன்னேறலாம். நான் அதை மந்திரம் நினைக்கிறேன், அது தந்திரம் நினைச்சேன். என்னமோ மற்ற சூடா குடிக்கணும் குடிக்கணும்னு சொல்லி தேடினா எங்க சூடா எதுவுமே கிடைக்கல. சூடா தாராங்களும் இல்ல, ஆக்கள் தான் எல்லாரும் சூடா இருக்க மாதிரி இருக்காங்க, பரபரப்பா இருக்காங்க அவங்க. எப்படி இருக்கு பாருங்க, இந்த டீய பார்த்து எத்தனை நாள் ஆயிட்டு. எனக்கு இப்படி டீ பார்த்து எத்தனை நாள் ஆயிட்டு. இஞ்சி போட்டு காஃபி போட்டு பால்மா போட்டு இந்த சுட சுட இந்த இப்படி குடிக்கிற அந்த டேஸ்ட். ஆனா இப்படி அவங்க குடிக்கிறாங்கல்ல டீ, வேற விதமா குடிக்கிறாங்க. சைனாக்காரங்கிற டீ கூட நல்லா தான் இருக்கு. சரி, இந்த இதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு என்ன வாங்கிட்டு வந்து நீங்கள் சைனால இருந்து? எலி பிடிக்கிற மிஷின். எலி பிடிக்கிற அந்த வீடியோல காட்டினேன், எலி பிடிக்கிற மிஷின். அதை போட்டீங்கன்னா எலியெல்லாம் ஓடிடும், பள்ளியெல்லாம் ஓடிடும்னு சொன்னாங்க. ஐயோ, அது ஃபேக். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா? பொய் தான் அது. எல்லாரும் போய் அப்படி ஒரு மேசையில இருந்து சமைச்சு சாப்பிடுறீங்களா? என்னது அது, என்ன கதை அது? என்ன சொல்றது, ஒரு ஹோட்டலுக்கு போறோம் சாப்பிடுறது. சரியா, நான் இதுவரைக்கும் சைனால தான் இருக்கு போல, வெளிநாடுகள்ல இருக்குமா இருக்கும். அதாவது நான் வந்து இறைச்சி அல்லது என்ன மட்டனோ சிக்கனோ தவளையோ, தவளை கறியும் இருக்குது, தவளையோ இது எது வேணாலும் நாங்கள் ஓட பண்ணலாம். பச்சியாக தான் தருவாங்க, அவங்க இந்த வந்து சமைக்க மாட்டாங்க. பச்சியாக தருவாங்க, நாங்கள் வந்து நமக்கு தார மேசையில் வச்சு சமைக்கணும். அதுக்கான உடுப்புகளில் தருவாங்க, அது வந்து சாமான உள்ளுக்கு அடுப்பு இருக்கும். சரியா, அந்த அடுப்பு கூட என்னென்ன மாதிரியான குழம்புகள் எல்லாம் தருவாங்க, 3-4 விதமாக தருவாங்க. அதுக்குள்ளே போட்டு போட்டு அங்கே சாப்பிடணும். அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன், நான் முதலே தந்துருக்கணும். அந்த வீடியோ ஷியானில் தான் நடந்த சம்பவம். அது சாப்பாடு என்னென்ன நாங்கள் ஓட பண்ணிவிட்டு இதில் போட்டு நாங்கள் சமைச்சு சாப்பிட போகிறோம்.
நாங்களே சமைச்சு சாப்பிடுவோம். கிண்டி அரை அவியல தருவாங்க, நாங்க இன்னும் கொஞ்சம் அவைக்க போறோம், அவ்வளவுதானே. பச்சையா தருவாங்களா? அம்மாடி, ஓ இதை போட்டு வெயிட், அது வரைக்கும் காய்ச்சிட்டு இருக்கலாம். நாங்க சமைச்சு சமைச்சு நாங்களே சமைச்சு சமைச்சு சாப்பிடுவோம். இதுல ஓ நமக்கே கட்டி விட்டுருவாங்களா? நம்ம இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி உடுப்பு தந்துடுவாங்க எங்களுக்கு, சமையல் உடு மாதிரி எல்லாருக்கும் தருவாங்க. நாங்க எல்லாரும் போட்டு சமைச்சு சாப்பிட வேண்டியதான். கை துடைக்கிறதுக்கு பேர்த்தியா? யாருக்கு? எனக்கா? ஆ அங்க 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 பேர்த்தே, அங்க பாருங்க, பக்கத்துல பேர்த்தே பாட்டுலாம் போட்டு பேர்த்தே கொண்டாடுறாங்க. ஓ ஓ இங்க பாருங்க உமா வர்ற பாட்டை. கீர்னியா? எனக்கு தெரியாது என்ன கீர்னின்னா, எதுனே தெரியாது. அப்படியா? சின்னதுல சாப்பிட ஞாபகம் வேண்டாம் வேண்டாம், தவளை வேண்டாம் உமா, தவளை வேணுமா? தவளை எனக்கு வேண்டாம், தவளை நீங்க சாப்பிடுறீங்களா? அம்மாடியோ வெங்க ரெடியா இருக்காங்க. எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க சைனா போறீங்க, தமிழ் டக்கோட சேர்ந்துடாதீங்க, தவளை கறி வாங்கி தருவாரு சொன்னாங்க. ஓகே கொண்டு வந்துடுறாங்களா? இது வந்து நாலு நாலு ஃப்ளேவர்னா ஓகே, கறி ஓகே ஒன்னொன்னா போட்டு எதுல வேணா நீங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஆ ஓகே, இது வந்து காரமா இருக்கும், காரமா இருக்கும், இனிப்பா தக்காளி சாஸ் மாதிரி ஓகே, இது வந்து ஒயிட் டொமேட்டோ சில்லி மஸ்ரூம் லியாங்க மஸ்ரூம் அது நாயகம் அந்த மாதிரிலாம் இருக்கும், பொட்டேட்டோ அதெல்லாம் இருக்கும். இது தவளை ஃப்ரைல ரைஸ் பாயில் பண்ணி ஓ அந்த கால் கால வடி வச்சாங்க, சிக்கன் மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு. மட்டன் இது பேஸ்ட் கொதிக்குது, முதலாவது வந்து உரைப்பி தான் கொதிக்குது, ரெண்டாவது சேர் தருவாங்க. ஓ இதில் நாங்கள் எதை போட்டு என்ன என்ன ஓட பண்ணுமோ அதை போட்டுற வேண்டியதான். ஆ கொண்டு வந்து ஓகே அவிச்ச பிறகு அவிக்காமலே சாப்பிடலாம், பிடிச்சி வச்சுக்கொள்ளணுமா? ஓ அப்படியா? அட கொடுமை, வேறு விதமாக இருக்க போகுது. நம்ம ஏரியாவிலலாம் இந்த மாதிரி ஒரு ஹோட்டல், இங்கே வந்து ஹோட்டல்லே வந்து நாமளே தான் சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லி ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தா கண்டிப்பாக யாருமே போக மாட்டாங்க. ஏன்னா வீட்டில் சமைக்க இயலாது, வீட்டில் செய்கிற சாப்பாடு நல்லமே இல்லை அப்படின்னு தான் நான் வந்து ஹோட்டலுக்கே சாப்பிட வருவோம். ஆனால் இங்கே வந்து சமைச்சு சாப்பிடணும்னு சொன்னால் யார் வருவா? யார் வருவா? வரமாட்டேன். ஆ வேலை ஒருத்தர் இருக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே எல்லா டேபிள்லேயும் இருக்காங்க, எல்லாருமே வந்து சமைச்சு சாப்பிட தான் இருக்காங்க. இங்கே அதிகம் வந்து வீடியோ இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும், சமைக்க மாட்டாங்க, ஹோட்டலில் தான் வந்து சாப்பிடுவாங்க அதிகமாக. பயங்கரமாக கொதிக்குது. ஓகே சாப்பாடெலாம் வந்துட்டு, இது வந்து மட்டன், அது மட்டன் மட்டன் பச்சையாக தான் வந்திருக்கு, பச்சையாக வந்திருக்கு, சாப்பிடலாமா? பச்சை பச்சையாக வந்திருக்கு. இதை வந்து இதுக்குள்ள போட்டுரு, சூடாக இருக்குது தானே, இதுக்கு வந்து நாங்கள் போட்டுரும். என்ன டேஸ்ட் எங்களுக்கு தேவையோ அதை அப்படியே குச்சியில் வச்சு பிடிச்சி கொண்டே இருக்கணும். அவியும் வரையும் அந்த விழுந்துட்டு கரண்டி யூஸ் பண்ணுங்கள், அவர் இதில் வந்து அவிச்சுட்டு நாங்கள் அப்படியே சாப்பிட வேண்டியதான். ஸோ நமக்கு தேவையான எந்த எந்த ஃப்ளேவர் நமக்கு தேவை அதில் தூக்கி போட்டுடலாம். இறைச்சி தான் பேப்பர் மாதிரி சுத்தின மாதிரி, ஆனா அது இறைச்சி தான் அதுக்கிடையே வந்துட்டு. ஓ பேப்பர் மாதிரி இருக்கிறது அந்த ஹீட்டில் வந்து உடனே வெந்துட்டு பாருங்க. நாம ஒன்று எடுத்து போட்டு பார்ப்போம். இதில் வைப்போம் ஒரே பிளஸ் சாப்பிடுவோம். ஆ சோறா? அவ்வளோதான் அவ்வளோதான், பச்சை இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க. தலையை சொல்லிடாரு, பச்சையை கொடுத்து கொல்ல போகிறான்னு சொல்லிடுது. என்ன பயமா இருக்கா? ஓகேவா? வெந்துட்டாது, அச்சாச்சு வெந்திருக்குன்னு நம்புறேன்னா. சூடா இருக்கு சோறு, சோறு நல்ல வாசமா இருக்கு, இந்த என்ன வாசமதி அரிசி மாதிரி இருக்கு. இது வந்து டிப் டிப் செஸ்ட் நின்டாரட்ட தீன்லோ
குச்சியில் சாப்பிட்றது நாங்கள் பழம் இன்னும் பழகலை. இது வந்து இதில் வந்து நாங்கள் தொட்டு சாப்பிட்லாம். இந்த இறைச்சியை வந்து தொட்டு சாப்பிட்றது தான் இந்த சோசம் இருக்காங்க. நல்லாது சோரோட என்னது முறுக்கு மிக்சரா முறுக்கா முறுக்கு செம்மையா இருக்கு. இது இது டொமேட்டோ கோழிக்கால் பாருங்க, கோழிக்கால பாருங்க அம்மாடியோ. இது நான் சாப்பிட மாட்டேன். அது ஃப்ரைட் ரைஸ். அது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஓ இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. இது பீஃப் வந்திருக்கா? அது பீஃப். அது ஆ ஓகே ஃபிஷ். ஆ ஃபிஷ். அது ஃபிஷ்ஷா? ஆ ஓகே ஓகே. வந்துட்டே இருக்கு. என்ன முட்டை? அது காட முட்டையா? ஆ ஒன்றுதான். அது சில்லுங்க இருக்கு. $100 கிட்டத்தட்ட காசுல 7,500 ரூபாய்க்கு வந்துச்சு. அவ்வளோ சாப்பாடும் நல்லா இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். ஆனால் இந்த 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 கல்ச்சர் நல்லா எல்லாரும் உட்காந்து நல்லா பேசி சாப்பிட்டுட்டு போகிற இடம். ஆனால் இந்த கல்ச்சர் வேற எங்கே இருக்கு? சைனாவில் மட்டும் தான் இருக்கு. அதுவும் 24 hours இந்த ஷாப். ஒரு சாப்பாடு இடம் இவ்வளோ கிராண்டாக 24 hours இங்கே தான். எவ்வளோ காலத்து குளிர் இருக்கும்? குளிர் வந்து 6 months சம்மர், 6 months வின்டர். மார்ச் வரைக்கும் இருக்கும். இப்போ ஜான் ஃபெப்ரவரி இருக்கும். ஜூலைலலாம் பீக் சம்மரு. செம்மையா குளிருது. ஆமாம் நல்லா குளிரும். அதுவும் சம்மர் அப்போ இன்னும் வைக்கையாக இருக்கும். பயங்கர ஹாட்டாக இருக்கும். பயங்கரமாக இருக்கும். கதைக்கிறதே கஷ்டமாக இருக்கும். அப்படி குளிருது. இப்போ தான் சம்மர் இந்த மாதிரி இருந்துச்சு. உடனே பயங்கரமாக குளிராக இருக்கும். ஓ நான் மற்ற இடங்களில் குவான்சோ சென்டு இந்த இடமெல்லாம் அவ்வளோ குளிர் இல்லை. குளிர் இல்லை. ஆ அவ்வளோ இல்லை. அதுவும் நம்ம சென்டர் சைனா சியான் வந்து சென்டர். சென்டர் இந்த மாதிரி கீழே போயிட்டா குளிர் கம்மி, மேலே போயிட்டா இன்னும் எக்ஸ்ட்ரீம் குளிர். ஓ இது வந்து நடு சியான். சியானோட அர்த்தமே சென்டர் தான். சென்டர் நடுப்பகுதி. சைனாவோட சென்டர். ஓ